நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேரலல் ரெசனன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சீரியஸ் ரெசனன்ஸ் பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த பேரலல் ரெசனன்ஸ் சர்க்கியூட் வந்து நிறைய விஷயத்தில் வந்து சீரியஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட் மாதிரி சேமாகவே தான் இருக்கும். எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னா சிமிலாரிட்டி என்னென்னு பார்த்தோம்னா, போத் ஆர் த்ரீ எலமெண்ட்ஸ் நெட்ஒர்க், ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் வச்சுருக்கிறது தான். ரெண்டு சர்க்கியூட்டுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஃப்ரீக்வன்சி, ரெண்டு சர்க்கியூட்டுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு ரெண்டு சர்க்கியூட்லேயுமே வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி பாயிண்ட் வந்து இருக்குது. ரெசனன்ஸ் எப்போ ஆகுறாங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது, ரெண்டுலேயுமே காமன் தான் அது. இப்போ டிஃப்ரென்ஸ் இதில் என்ன, பேரலல் ரெசனன்ஸ் சர்க்கியூட்ல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஈச் பேரலல் பிரான்ச் வித் இன் த பேரலல் எல்சி டேங்க் சர்க்கியூட். ஏன்னா பேரலல் வரும்போது வோல்டேஜ் வந்து காமனாக இருக்கும், கரண்ட் வந்து ஒவ்வொரு பிரான்ச்சிலும் வேரி ஆகும். ஸோ இப்போ அந்த கரண்ட் ஃப்ளோ வச்சு தான் வந்து இது வந்து இந்த சர்க்கியூட் வந்து அவுட்புட் வந்து வேரி ஆகும். இப்போ நம்ம டேங்க் சர்க்கியூட்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா டேங்க் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னா, டேங்க் சர்க்கியூட் இஸ் அ பேரலல் காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் தட் இஸ் யூஸ்டு இன் ஃபில்டர் நெட்ஒர்க்ஸ் டு எய்தர் செலக்ட் ஆர் ரிஜெக்ட் ஏசி ஃப்ரீக்குவன்சிஸ். அதாவது இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ டேங்க்னால் வந்து எப்படி வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் ரிலீஸ் பண்ணாமல், அதே மாதிரி தான். என்னென்னா டேங்க் சர்க்கியூட் ஸ்டோர் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் தி சர்க்குலேட்டிங் கரண்ட் லைக் டேங்க் அண்ட் ஸ்டோர் லிக்விட் வித்தவுட் ரிலீஸிங் இட். அடுத்தது இது வந்து சர்க்கியூட் டயக்ராம். இப்போ பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் இதெல்லாமே பேரலலில் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இதில் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் கரண்ட் வந்து வேரி ஆகும், ஆனால் வோல்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும் பேரலல் சர்க்கியூட்டில். இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து மூணு பேராமீட்டர் நம்ம பார்க்குறோம், ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இது வந்து எல்லாமே வந்து சீரியஸ் ரெசனன்ஸில் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து எக்ஸ்எல் ஈக்குவல் டு டூ இன்ட்டு பை எஃப் இன்ட்டு எல், எல்லுங்கிறது இண்டக்டன்ஸ். எக்ஸ்சி ஈக்குவல் டு ஒன் பை டூ பை எஃப் இன்ட்டு சி, சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். அட் ரெசனன்ஸில் அதாவது எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்சி அப்படின்னு பண்ணோம்னா நம்மளுக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எஃப்ஆர் கிடைக்கும். எஃப்ஆர் ஈக்குவல் டு ஒன் பை டூ பை இன்ட்டு ரூட் ஆஃப் எல்சி. இது நம்ம சீரியஸ் ரெசனன்ஸ்லேயே இதுக்கான டெரிவேஷன்ஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஃபேஸர் டயக்ராம்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் மூணு கண்டிஷன், ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஃபேஸர் டயக்ராம் வந்து சீரியஸ் ரெசனன்ஸ்லேயும் பார்த்துருக்கோம், ரெண்டும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். இதை வந்து இப்படி எதுக்கு ப்ளாட் பண்ணியிருக்கோம், இண்டக்டிவ் கெப்பாசிட்டிவ் கரண்ட், இண்டக்டிவ் கரண்ட், ரெசிஸ்டிவ் கரண்ட் மூணு டைரக்ஷனில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஆருங்கிறது ரெசிஸ்டிவ் கரண்ட்டாக, அதுக்கு வோல்டேஜும் இன்ஃபேஸில் இருக்குது அப்ளைடு வோல்டேஜும். அதே மாதிரி ஐஎல் இண்டக்டிவ் கரண்ட் வந்து அப்ளைடு வோல்டேஜை விட லேக் ஆகுது. ஸோ அதனால் வந்து லேக்ஸ் பை 90 டிகிரி, ஸோ அது கீழே இருக்குது. அதே மாதிரி கெப்பாசிட்டிவ் கரண்ட் வெக்டர் வந்து ரெசிஸ்டிவ் கரண்ட் வெக்டரை விட 90 டிகிரி லீடிங்கில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மேலே வரைஞ்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன், அப்ளைட் ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிங்கிறப்ப அது வந்து சர்க்கியூட் வந்து இண்டக்டிவ் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். செகண்ட் கண்டிஷன், ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறப்ப சர்க்கியூட் வந்து ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறப்ப சர்க்கியூட் வந்து கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த கரண்ட் டோட்டல் கரண்ட் வந்து நம்மளுக்கு மேலே இருக்குது. அடுத்தது இப்போது இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அதோடய மேக்னிட்யூடை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டரோட இம்பிடன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது எப்படி போகுதுல ரெண்டு பாயிண்ட்டாக பார்க்கலாம்னா, இஃப் இண்டக்டன்ஸ் வந்து ஹையாகவும் கெப்பாசிட்டன்ஸ் வந்து லோவாகவும் இருந்ததுன்னா ரியாக்டன்ஸ் ஹையாக இருக்கும். ஸோ அப்போ கரண்ட் ரியாக்டன்ஸ் ஹையாக இருந்தால் கரண்ட்டு ஸ்மாலாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட் எடுத்துட்டோம் அப்படின்னா இண்டக்டன்ஸ் லோவாகவும் கெப்பாசிட்டன்ஸ் ஹையாகவும் இருந்தது அப்படின்னா ரியாக்டன்ஸ் லோவாக இருக்கும், ரியாக்டன்ஸ் லோ அப்படின்னா கரண்ட் வந்து ஹையாக இருக்கும். இம்பிடன்ஸ் அட் ரெசனன்ஸ் இசட் ஈக்குவல் டு எல் டிவைட் பை சி இன்டு ஆர், எல்லங்கிறது இண்டக்டன்ஸ், சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இப்போது ஒரு சில பேராமீட்டர்ஸை வந்து நம்ம சீரியஸ் ரெசனன்ஸ்க்கும் பேரலல் ரெசனன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணலாம். இம்பிடன்ஸ் வந்து சீரியஸ் ரெசனன்ஸில் மினிமமாக இருக்கும், பேரலல் ரெசனன்ஸில் மேக்ஸிமமாக இருக்கும்.
கரண்ட் கரண்ட் வந்து சீரீஸ் ரெசனன்ஸில் மேக்ஸிமமாக இருக்கும், பேரலல் ரெசனன்ஸில் மினிமமாக இருக்கும். ஏன்னா இம்பிடன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கரண்ட் இருக்கும். அடுத்தது மேக்னிடியூடு, மேக்னிடியூடு வந்து சீரீஸ் ரெசனன்ஸில் வோல்டேஜ், பேரலல் ரெசனன்ஸில் கரண்ட்டு. ஏன்னா சீரியஸ் ரெசனன்ஸில் வோல்டேஜ் வேரியாகும், பேரலல் ரெசனன்ஸில் கரண்ட்டு தான் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் வேரியாகும். அடுத்தது பவர் ஃபேக்டர், ரெண்டுக்குமே யூனிட்டி தான். க்யூ ஃபேக்டர் வந்து ரெண்டுக்குமே ஒமேகா இன்டூ எல் டிவைட் பை ஆர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.